வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன், ராஜராஜேஸ்வரி. அம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மா, யாருக்கு நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருப்பீங்கம்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. பாப்பா, எங்க பாப்பாக்கு பாக்கணும். ஏன், பாப்பா பேரு ராகவ சுந்தரா. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 6/5/2001. 6/5/2001 ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:40. காலை 10:40. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். ஆமாங்க. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்கம்மா. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் காலையில 10:40. ஆமாங்க. என்னமா சந்தேகம் கேட்கணும்? பாப்பா இப்ப 12th எழுதி இருக்காங்கயா. சரி, அடுத்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 12th எழுதிட்டாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரக அமைப்பின்படி தொழில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து புதன் தான் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. புதன் வலுவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து அறிவு சார்ந்த துறைகளில் தான் பாப்பா போவா. எப்பவுமே வந்து பௌர்ணமி யோகத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பௌர்ணமி, அந்த 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 பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கிறா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குழந்தைகள் வந்து எப்போ வந்து பௌர்ணமி அமைப்புகளில் பிறக்குதோ அப்போவே வந்து ஒரு நல்ல நல்ல யோக அமைப்புகளில் தான் இருக்கும். பௌர்ணமி அமைப்புகளில் குழந்தை பிறந்துட்டாலே அந்த குழந்தையை பற்றி அதிகமாக வந்து இதுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு பௌர்ணமியில் பிறக்கிறவர் சிறப்பாக இருப்பார் அப்படின்றதும் ஒன்று. அதே மாதிரி லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் 6/8/12 மறையணும் அப்படின்றதும் அடிக்கடி நான் சொல்வேன். அந்த அமைப்பின்படி குழந்தைக்கு புதனும் குருவும் 12 இடத்துல மறைஞ்சு திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து 18-19 வயசுக்கு மேலே குருதசை வருதுமா, இந்த குழந்தை வந்து கணிதம் கணக்கு அக்கௌண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அறிவு சார்ந்த துறைகளில் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இது மாதிரியான துறைகளில் படிக்க வைக்கலாம். ரொம்ப நல்ல நல்ல வாய இதுமா. 18-19 வயசுக்கு பிறகே வர்ற குருதசை ரொம்ப நல்ல மேன்மையான பலன்களை தரும். ஆகவே இந்த குழந்தைக்கு அறிவு சார்ந்த துறைகள் தாம்மா. இன்னொன்று, சுக்கரன் உள்ள வலுவாக இருக்கிறது, எந்த யோக கிரகங்கள் வலுவாக இருந்தாலே வந்து அருமையான ஒரு எதிர்காலம் இருக்கும். 18 வயதிற்கு மேலே 19 வயதிற்கு பிறகு வருகின்ற குருதசையில் இருந்து வாழ்க்கை வந்து மிக மிக நல்லா இருக்கும்மா. நல்லா இருப்பாம்மா, ரொம்ப நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிம்மா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆ, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறதே பௌர்ணமி யோகமாக ஆரம்பிக்கிறோம். பௌர்ணமி யோகத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த காலகட்டங்களில் பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிற யாரும் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. அது தானாகவே அமையும்னு சொல்லுவேன். நம்ம அடிக்கடி பேசுகிறோம் இதை பற்றி. ஒளி மிகுந்த ஒரு ஜாதகமே ஒளி மிகுந்த அமைப்பில் கிரகங்கள் அனைத்தும் ஒரு சுப ஒளி மிகுந்த அமைப்பில் பிறக்கிறவன் வந்து எப்போவுமே நல்லா இருப்பான் அப்படின்றது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு மூல விதி. ஜோதிடமே ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இருக்கு. இப்போ நான் பௌர்ணமின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கு வந்து பகல்ல ஒளி தருகின்ற சூரியனை போலவே இரவுலையும் கிட்டத்தட்ட வந்து மிக பிரகாசமாக ஒளி தருகின்ற ஒரு அமைப்பு. 24 மணி நேரமும் பூமி வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒளி மிகுந்த அமைப்புல இருக்கும். அப்போ ஒரு ஒளி மிகுந்த அமைப்புல பிறக்கிற ஜீவன், இப்போ இந்த குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிறார். சுக்கரன் உச்சமாக இருந்து குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி இருக்கிறார். ஆக அந்த சுப கிரகங்கள் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல வலிமையான ஒரு அமைப்புல இருக்கு. மிதுன லக்னம், சுக்கரன் உச்சமாக இருக்கிறது மாலவிய யோகம்னு சொல்லுவோம். அப்போ 10th இடத்துல சுக்கரன் மாலவிய யோகத்துல உச்சமாக இருக்கிற அதே அமைப்புல அடிக்கடி நான் சந்திராதி யோகம்னு சொல்லுவேன். இப்போ இந்த நேயர் அந்த பாப்பாவை பத்தி கேட்டாங்களே, அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, அப்போ அந்த அந்த குழந்தையோட ஜாதகத்துல சந்திரனை பற்றிய விஷயம், நம்ம சந்திரன் தான் நம்ம ஜோதிடத்துல அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் ஐயா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க ஐயா. 12/8/1989. 12/8/1989. மதியம் 2:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விருச்சிக ராசி கேட்டை 3. விருச்சிகம் ராசி கேட்டையும் 3rd பாகம். ஆமா, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சார். உங்க ஃபேன் சார் நானு. சொல்லுங்க 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 சார். இது கவர்மெண்ட் வேலை ரொம்ப நாள் ட்ரை பண்ண கிடைக்கிறதுல அதுக்கான காரணம் மட்டும் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. அதுக்கான காரணம் மட்டுமா? ஆமா சார். கவர்மெண்ட் வேலையா, மத்த வேலையாவது கிடைச்சதா? கேட்ட நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் 5-6 வருஷமா எதுவுமே கிடைக்கலையே. 8 வருஷமா எதுவுமே கிடைக்கல. அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க, சாதாரண பிரைவேட் வேலை கிடைச்சதா? அதுவே கிடைச்சிருக்காதே. ஒரு வேலையும் கிடைக்கல சார், நான் தேடாத இடம் இல்ல. அப்புறம் காரணத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட கேக்குறீங்க, எதுக்கு பேசணும்? கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய தகுதி, வயது, இருப்பிடத்திற்கு தகுந்தவாறு நீங்கள் வாழ்க்கையில என்ன நிலை கொள்ளல, நல்லா இல்லைன்னு எழுதியிருக்கிறேன்.
இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்துதான் வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு கிடைக்குது, முழுமையான விடிவு கிடைக்குது. ஒரு 6 மாசமா ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பேர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டீங்க. 2015, 2016, 2017 காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பட்ட கொடுமைகள் வந்து கடுமையா ஒரு நான் தான் இன்னொன்று கூட நான் எழுதியிருந்தேன் அலுவலகத்திற்குள்ள நான் உள்ள நுழைஞ்சோம்னா நான் முதல்ல பாக்குறவர் கேட்டை நட்சத்திரக்காரன் எழுதியிருந்தேன் சார். உங்க வார்த்தை மட்டும் தான் சார் விருச்சிக ராசிக்காரங்களை ஆறுதல் படுத்திட்டு இருக்கு தற்போது. கிட்டத்தட்ட விருச்சிக ராசி ஜோசியர்னு பேர் வச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக இந்த அமைப்பின்படி கேட்டை நட்சத்திரக்காரருக்கு எதுவுமே கிடைக்கல, இதுக்கு பின்னாடி இன்னொரு அர்த்தம் இருக்கு, இனிமேல் எல்லாமே கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்குமா சார், அதை ட்ரை பண்றதை எடுத்துடலாமா? இல்ல இல்ல, அரசு வேலை அமைப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. சுக்கிரன் செவ்வாய் புதன் மூன்றுமே வந்து சிம்மத்துல உட்கார்ந்து ராகு இல்லாம கேது அமர்ந்து 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே அரசு வேலை கிடைக்கும், இதுவரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 10வது வீட்டுக்காரன் 9 லக்னால பாதகம் பாதங்கிறாங்க, 2வது கேது வந்து 10 லக்னால தொழில் சந்தை கெடுப்பாங்கிறாங்க. ராகு தான் இருக்கக்கூடாது, ராகு தான் இருக்கக்கூடாது, கேது இருக்கிறது தப்பு கிடையாது சிம்மத்துல. கேது வளர்ப்பார், ராகு தேய்ப்பார். சரி சார், அதனால வந்து கண்டிப்பா வந்து சுக்கிரன் புதன் ரெண்டு கிரகம் வந்து சுப கிரகம், இந்த சுக்கிரனும் புதனும் இருந்து செவ்வாயும் அங்கே வந்து திக்பலமாக வலுவாக இருந்து சூரியனும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால உறுதியாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். புதன் தசையெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு, சூரிய தசை வேற ஒரு சரியான பருவத்தில் சூரிய தசை நடக்கும்போது கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு போன்ற அமைப்புகள் எப்போ வந்து ஒரு விருச்சிக லக்னக்காரனுக்கு வருதோ அவன் வாழ்க்கையில மேன்மையா நல்லா இருப்பான். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரம் ஒரு 5 வருடமாவே கேட்ட நட்சத்திரம் சொன்னா இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட இதாவே சொல்றேன், ஒரு 40 வயதுகளுக்குட்பட்ட கேட்டை நட்சத்திரக்காரர்கள், 40 வயதுகளில் இருக்கிற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யாருமே கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து நன்றாக இல்லை. இது அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின்படி கூடுதல் குறைவான துன்பங்கள் இருந்திருக்கும், நிச்சயமா வந்து அவர்கள் துன்பப்பட்டு இருப்பார்கள். அது வந்து மாறவே மாறாதது, எத்தனையோ இதுகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஏழரை சனி விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் சனிக்கும் செவ்வாயும் ஆகாதுன்ற முறையில 12 ராசிக்காரர்கள் மேஷராசியும் விருச்சிக ராசியும் மட்டும்தான் எப்பவுமே ஏழரை சனியில கொடுமையான கடுமையான பலன்களை அனுபவிக்கின்ற ஒரு ராசிகள். அந்த அமைப்பின்படி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யாருமே கடந்த சில ஆண்டுகளாக நல்லா இல்லை, ஒரு 6 மாதம் 1 வருஷ காலமா அந்த பிரச்சனைகள் மெதுமெதுவாக தீர்ந்து கொண்டு வருகிறது. தற்போது வந்து இந்த ஏப்ரல் இருந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும், உங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், அதற்கான முயற்சிகளை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா ஒரு நேரம் பார்த்தலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். மேடம் வணக்கம், ஈரோடு சுரேஷ் பேசுறேங்க. சுரேஷ் பேசுறீங்க சார், யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? மேடம் எனக்கு தாங்க. பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 19/12/1984ங்க. 19/12/1984 பிறந்த நேரம்? 11:27 AM காலை 11:27. ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. துலா ராசி விசாக நட்சத்திரம் கும்பலக்கணம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் கும்பலக்கணம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. காலையில எத்தனை மணிக்கு? 12:27 நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகளை சொல்றோம், 7-8ஆம் இடங்கள்ல வந்து சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலே வந்து ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7, 2ஆம் இடங்கள்ல சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலே திருமணம் தாமதமாகும் சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியோடு சனி இணைந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பு 35 வயதுல தான் திருமணம் ஆகிற ஒரு அமைப்பு. 35? ஆமா, 35 வயசுல கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். எப்போ வந்து லக்னம் ராசி, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறதும், லக்னத்திற்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறதும், ஒரு ஒரு ஜாதகத்துல பாரம்பரிய ஜோதிட விதிகளின்படி ராசி லக்னம் இரண்டின் 7, 8ஆம் இடங்கள் எவர் ஒருவருக்கு பாதிக்கப்படுகிறதோ அவருக்கு திருமண பாக்கியம் கிடைக்காது அல்லது தாமதமாக கிடைக்கும். இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு, ராசியிலேயே சனி இருந்து 7ஆம் இடத்தை ராசியை பார்க்கிறார், லக்னத்துல செவ்வாய் இருந்து பார்க்கிறார். ஆக நீங்களே கொஞ்சம் குணங்கள்லாம் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் டஃபான ஆளா தான் இருப்பீங்க, நீங்களே கொஞ்சம் கோவக்கார், கொஞ்சம் நிதானமான போக்கும் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு நிதானமாக கிடைக்கின்ற அமைப்பு. ராசி லக்னம் எப்போ ஒரு மனிதனுக்கு பாப கிரகங்களால் பாபத்துவமாகி ஒளி இழந்து இருக்கும்போது ஒருவருக்கு வந்து எல்லாமே நிதானமாகத்தான் கிடைக்கும்.
புத்திரபாக்கிய அமைப்பும் நிதானமாக தான் கிடைக்கும். ஏன்னா ஐந்தாம் இடமும் உங்களுக்கு வலுவிழந்து இருக்கு. அப்போ ஐந்தாம் இடம் வலுவிழந்து இருக்கும்போது ஒருவருக்கு இப்போ திருமணம் ஆகணும்னா எதற்காக திருமணம் ஆகுது? வம்ச விருத்திக்காக, அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கணுன்றதுக்காக ஆகுது. 37-38 வயசுல புத்திரபாக்கியம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஒருத்தருக்கு இருக்கும்போது அவருக்கு 35 வயதுல தான் திருமணம் ஆகும். தற்போது தான் உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த புதன் தசையில சுயபுக்திக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு எந்த நேரத்திலையும் திருமண காலகட்டம். திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கின்ற ஜாதகம். மற்றபடி வந்து லக்னாதிபதி உச்சமாகி அவர் வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. 35 வயது வரைக்கும் திருமணம் தாமதம். இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருஷம் ஏப்ரல்லிருந்து அடுத்த வருஷம் ஏப்ரலில் கல்யாணமே ஆயிருக்கும். ஆகவே திருமணத்திற்கு பிறகு, அதனையடுத்து புத்திரபாக்கியத்திற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல விதமாக நிலை கொண்டுகின்ற ஒரு ஜாதகம். கும்பலக்னத்திற்கு புதன் கேது சுக்கரன் இந்த மூன்று திசைகளும் நல்ல யோக அமைப்புடைய தருன்றதுனால 38-37 வயசுலேருந்தே ரொம்ப நல்லா இருப்பீங்க. அருமையான யோக ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா ஒரு நேரம் பார்த்தலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அம்மா யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க, பெயர் சொல்லுங்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையா, ரொம்ப இனிமையா, செல்வ செழிப்போடு இருக்கும்மா. சொல்லுங்க, பெயர் சொல்லுங்கம்மா. கலைவாணி. கலைவாணி, பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 4-3-1984. 4-3-1986. 4-4. 84. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 6:20. காலை 6:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி மிருக சீரிஷ நட்சத்திரம். மிதுனம் ராசி மிருக சீரிஷ நட்சத்திரம். லக்னம் தெரியுங்க. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்கம்மா. கேளுங்கம்மா, என்ன கேட்கணுமா? கல்யாணம் எப்போ நடக்கும்? அம்மா இப்பதான் அந்த நேயருக்கு சொன்னேன், அதாவது நம்முடைய வின் டிவி அமைப்புகளை பார்த்த உடனே திருமண அமைப்புகள் தாமதம்ன்றது தெரியற ஒரு அமைப்பு. நம்ம வின் டிவியில நிறைய பேசியிருக்கிறோம்மா, ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்கள்ல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலே கல்யாணம் வந்து தாமதமாகணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்ப பாருங்க உங்களுக்கு மீன ராசி, இப்ப ராசிக்கு 8 இடத்துல வந்து செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு இல்லையா. அது என்னம்மா? ஆமா, 7-8 இடங்கள்ல சனி செவ்வாய் சேர்ந்தாலே 35 வயதாயிடும். ஆணா இருந்தா 35 வயசும், பெண்ணா இருந்தா 34 வயசு 33 வயசுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த அமைப்புல வந்து உங்களுக்கு ராசிக்கு 8 இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு தடை. புதன் தசை வரைக்கும், வர்ற ஜூலை மாதம் வரைக்கும், 31-7-2019 வரைக்கும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் தடையா இருக்குமா. வர்ற ஜூலை வரைக்கும் உங்களுக்கு திருமண அமைப்புகள்ல தடை. திருமணத்திற்கு இந்த வர ஜூலைக்கு பிறகு இது பண்ற கேது தசை சுக்கரகுப்தியில, இப்ப நான் சொன்ன மாதிரி ஜூலைலிருந்து 4 மாசம் 27 நாள் கணக்கு வச்சுருந்தேன். போன நேருக்கு சொன்ன மாதிரி தான், ஜூலைலிருந்து முதல்ல 4 மாசம் 27 நாள், இந்த ஆகஸ்டுக்கு பிறகு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், அக்டோபருக்கு பிறகு கேது திசை சுக்கர புக்தியில உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ராசிக்கு 7-8 இடங்கள் வந்து என்றைக்கு வலுவாக வலுவில்லாமல் இருக்குதோ, செவ்வாய் சனி சேர்ந்திருக்குதோ, அவர்களுக்கு தாமத திருமணம் நல்லது. ஆகவே இந்த அமைப்பில் வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு திருமணம் முடிவாகும். அதன் பிறகு 5 மாதங்கள் கழித்து செவ்வாய் கேது தசை சுக்கரபுக்தியில உங்களுக்கு உறுதியா திருமணம் ஆகும். அடுத்த வருஷம் இந்த நேரம் கணவரோட சந்தோஷமா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. விருச்சிக ராசியை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, அந்த கேட்ட நட்சத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த கேட்ட நட்சத்திர அமைப்புல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம 40 வயதுகளுக்கு உட்பட்ட யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னேன். அந்த வயது கேட்ட மாதிரி அதை நம்ம பேசி பேசியே கிட்டத்தட்ட விருச்சிகராசி போர் அடிச்சு போச்சு. எல்லாருமே நல்லா இருக்க போற ஒரு காலத்துல இனிமே வந்து மறுபடியும் கேட்ட நட்சத்திரத்தையும் அனுஷ நட்சத்திரத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா கடந்த காலங்களில் விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள் வந்து உடம்பு சிலிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பு. இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4-5 காலங்களில் ஜோதிடம் அதிகமாக பார்த்தவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் தான். நம்முடைய சமூக வலைத்தளங்களே பார்த்தீங்கன்னா கூட ஒரு மற்ற ராசிகளை வந்து, இப்போ உதாரணமாக நம்ம வந்து யூடியூப்பில் புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து ஒரு 2000-3000 பேர் பார்த்தாங்கன்னா விருச்சிகராசியை மட்டும் 20,000-30,000 பேர் பார்ப்பாங்க. அதுலேயே வந்து வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். மேடம் தேவகுமார். ஐயா எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? பாரட்டு தான் பேசுங்க, சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறோம். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க. 6:06. 3 மணி 5 நிமிடம். ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 3rd பாகம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 3rd பாகம். லக்னம் துலா லக்னம்.
துலாம் லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க. ஐயா துலாம் ராசி விசாக நட்சத்திரமா? ஆமா. துலா லக்னம் என்ன கேக்கணும்? திருமணம் ஆகலைங்க. சரி, பொண்ணு பாத்துருக்கோம், இன்னும் ரெடி ஆக மாட்டேங்குதுங்க. அது எப்ப திருமணம் கிடைக்கும் அப்படிங்கறது? திருமண அமைப்புலாம் அப்படி ஒன்றும் பெரிய தாமத அமைப்பு எல்லாம் கிடையாது. ஜாதகம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. லக்னம் ராசி எல்லாமே வலுவா இருக்கு. சுக்கிரன் வந்து எப்போ வந்து ஒரு சுப அமைப்புல இருக்கிறாரோ அவருக்கு ஒரு நியாயமான பருவத்துல திருமணம் நடக்கும். தற்போது உங்களுக்கு புதன் தசையில சுக்கர பக்தி நடக்குது. எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கிற அமைப்பு இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்கு பிறகு. இப்ப இந்த அமைப்புல உங்களுக்கு வந்து ஒரு 20-30 நாள்ல கல்யாணம் ஆயிடும். அதாவது இப்ப இல்ல, அதாவது பெண்ணை பார்த்த 20 நாள்ல திடீர்னு கல்யாணம் பிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப நாள் அலைஞ்சு திடீர்னு பிக்ஸ் ஆயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி பொண்ணை பார்த்தோம், 10 நாள்ல மண்டபம் கிடைச்சது, அல்லது அந்த கோயில வச்சோம், அந்த கோயில வச்சோம், கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த செப்டம்பர் இன்னும் ஒரு 4 மாசம் வர ஆவணி மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலயும் இங்க மனைவியோட இருக்கணும். சுக்கரன் வந்து எப்போ வலுவா இருந்து ராசி லக்னங்கள் வலுவா இருக்கிற அமைப்புல திடீர்னு தான் கல்யாணம் ஆகும். ஆக இதுவரைக்கும் உங்களுக்கு தாமதமானது வேறு சில விதமான அமைப்புகளால தானே தவிர வேற சாதகமற்ற அமைப்புகள் எதுவும் உங்க ஜாதகத்துல இல்ல. துலாம் லக்னம், துலாம் ராசியாகி 7ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருக்கிறாரு, லக்னத்தை குரு பாக்குறாரு. இந்த அமைப்புல இந்த வருடம் ஆவணி மாதத்திலிருந்து வருகின்ற கார்த்திகை மாதத்துக்குள்ள எந்த நேரத்திலையும் கல்யாணம் ஆகும். ஆகவே இந்த வருட நிறைவுக்குள்ளேயே மனைவியோட இருப்பீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 2021 ஆரம்பத்துல உங்களுக்கு கையில குழந்தை இருக்கணும். ஆகவே இந்த அமைப்புல இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம் ஆகிவிடும். கார்த்திகை மாதத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆகணும். வாழ்த்துக்கள். உடனடியா சுறுசுறுப்பா பொண்ணு பாருங்க. திடீர்னு முடியும். ஒரு இப்பதான் வந்தாங்க, பொண்ணும் பிடிச்சு போச்சு, மாப்பிளையும் பிடிச்சு போச்சு, அடுத்து எப்ப கல்யாணம் வைக்கலாம், டக்குன்னு பக்கத்திலேயே மண்டபம் கிடைச்சது, அல்லது இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திருமணம் நடக்கும். உறுதியாக நல்லா இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு, இன்றைக்கு பிறகு இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்களை செய்யும். 29 வயதுல இருந்து மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. ஐயா தொடர்ந்து அந்த இப்ப நான் சொன்ன அந்த நேருக்கு சொன்ன மாதிரி சில நேரங்களில் திடீர்னு கல்யாணம் ஆகிற அமைப்பு தான். இப்ப வந்து ஒவ்வொரு நேரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த அந்த ஜாதக அமைப்புகளை சொன்னோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 34-35 வயசு ஆகியும் திருமணம் நடக்கல அப்படின்ற அமைப்புகள் சில பேர் கேட்கறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 19-20 வயசுலயே ஆணுக்கும், 17-18 வயசுலயே, 17-16 வயசுலயே பெண்ணுக்கும் திருமணம் ஆகிற அமைப்புகள்லாம் இருக்கு. எவர் ஒருவருக்கு தாம்பத்திய சுக அமைப்பு, நீடித்த தாம்பத்திய சுக அமைப்பு சீக்கிரமாக வந்து விடுகிறதோ அவருக்கு வந்து திருமணத்துல சிக்கல் இல்லாமையே, திருமணத்துல அவருக்கு எண்ணம் இல்லாமையே டக்குன்னு ஒரு சந்தர்ப்பவசத்தால முடியிற அமைப்புகள் வரும். அப்படிப்பட்ட அமைப்புகள் என்னன்னு பார்த்தா சுக்கிரன் சுபத்துவமா இருக்கு. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். அம்மா யார், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? நாகபந்தத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, பிறந்த நேரம் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வந்து 24 ஒன்னாவது மாசம் ஜனவரி. இயர் சொல்லுங்கம்மா. 1989. 24/1/1989. ஆமா, பிறந்த நேரம் 4:45 காலையில. காலை 4:45. ஆமா. ராசி வந்து சிம்ம ராசி, மகர நட்சத்திரம் தனுசு லக்னம். சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரம் தனுசு ராசி. சரி, தனுசு லக்னம். எனக்கு தான் கேக்கணும். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க. சொல்லுங்கம்மா, என்னமா கேக்கணும்? நல்லா இருப்பீங்கம்மா? இந்த புத்தாண்டு ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்யுமா? இந்த புத்தாண்டுல இருந்து உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும்மா. நன்றி சார். சொல்லுங்கம்மா. சார், திருமணம் வந்து தாமதமாயிட்டே இருக்குது, வேலையும் நிரந்தர வேலை கிடைக்கல சார். வேலை அமைப்புகள், திருமண அமைப்புகள் தாமதம்னாலே நம்ம அடிக்கடி சொல்லும்லமா, ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடங்கள் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. இப்ப பாருங்க, உங்களுக்கும் ராசிக்கு 7ல ராகு இருக்கு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 30 வயது ஆயிடும்மா. அப்ப 30 வயசுக்கு பிறகுதான் வந்து யோகமான அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருஷம், இந்த வருஷம் நிறைவடையணும். இந்த வருஷம் முடிவுல தான் உங்களுக்கு திருமண அமைப்பே ஆரம்பிக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை, சுக்கிரன் சனி. சுக்கிரன் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பாப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது, ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் தனுசு லக்னமாகி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய யோகம். 30 வயதிற்கு பிறகு யோகம் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு. சந்திரன் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு அடுத்த சந்திர திசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். வர்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு, இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம்மா.
முப்பது வயசு முடிகிற நேரத்தில் கண்டிப்பா கல்யாணம் ஆகும். கல்யாணத்திற்கு பிறகு நிறைவாக இருக்கின்ற ஜாதகம், இன்னொன்னு கொஞ்சம் தூரமா போவீங்க, திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் தூரமா தள்ளி போகின்ற ஜாதகம், வெளியே கல்யாணத்தை உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ண முடியாது, கொஞ்சம் தள்ளி போகின்ற மாநிலத்தின் அடுத்த கோடிக்கு போகின்ற அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு போய் திருமணமாகி நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஒரு எப்போ வந்து லக்னாதிபதி லக்னம் இவைகள் வலுத்துறதோ அப்போ வந்து அவருடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு ஒரு நிறைவாக இருக்கும் அப்படின்றதான் ஜோதிடத்துடைய விதி. அந்த அமைப்பில் 1-6 இடங்களாக இருந்தாலும் லக்னாதிபதி பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனாலும் அடுத்த லக்ன அட்டமாதிபதியாக இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து லக்னத்திற்கு நண்பரான சந்திரனுடைய திசை நடக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் தூர இடங்களுக்கு போய் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து நம்ம வந்து இந்த சீக்கிர திருமணம் நீங்க நம்ம தெரியல எல்லாருமே நீங்க தமிழ் புத்தாண்டுமா வந்து திருமணத்தை பத்தின கேள்விகள் தான் நம்ம கிட்ட அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த சீக்கிர திருமணத்தை பத்தி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எவர் ஒருவருக்கு சுக்கிரன் வலிமை இழக்காமல் இளம் பருவத்திலேயே சுக்கரனுடைய வீடுகளில் அல்லது சுக்கரனோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு வந்து நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய திருமண பந்தத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு நீண்ட கால திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் வந்து 7 அதிபதியும் கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் தான். அப்போ அந்த சுக்கரன் வந்து பிறக்கிற ஜாதக அமைப்பில் எவர் ஒருவருக்கு நல்ல வலுவான அமைப்பில் இருந்து அவருடைய திசை இளம் பருவத்திலே வருதோ அவருக்கு கெட்டு போகாமல் பலவீனமாகாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில் நிச்சயமாக அவருக்கு 19-20 வயசுலேயே கல்யாணம் ஆகும். சீக்கிரமாக கல்யாணம் ஆகி ஒரு 50-60 வருஷம் மனைவியோடு இருந்து ஒரு நீண்ட தாம்பத்திய வாழ்க்கை அவருக்கு கொடுப்பாங்க. வணக்கம் குருஜி. நேரம் 65ங்க. பிறந்த நேரம் ஐயா பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க ஐயா. தேதி தான் தெரியலங்க, சாதகம் இல்லைங்க. என்ன ராசி என்ன நட்சத்திரம்? சுப்பிரமணியம் பேருங்க. சரி, என்ன ராசி தெரியுங்களா? கன்னிராசி. கன்னிராசி உங்களுக்கு தான் கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்பளுக்கு தான். கன்னிராசி என்ன கேட்கணும்? இப்ப நீங்க கேக்குற என்ன கேட்கணும் கேள்வியை கேளுங்க. நம்ம தெரியலீங்களா? அதுதான் கேட்டங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, வருமானம் எந்த இதுமே காசே இதாக மாட்டேங்குது. இத்தனை வியாபாரத்துக்கு போனாலும் என்ன இருந்தாலும். ஆமா, 2014 ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே வருமானம் சுத்தமா இல்லாம போச்சா? ஆமாங்க, ஆமாங்க. 2014 ஜூலைல இருந்தே கொஞ்சம் வருமானம் சுத்தமா இல்ல. ஆமாங்க, மனசே கொஞ்சம் வயசாகி போச்சு. இனிமே நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மையில போய்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒரு 4.5 வருஷம் நல்லா இல்லாத அமைப்பு, இன்னும் ஒரு 1.5 வருஷம், மொத்தம் 6 வருஷம் உங்களுக்கு ஒரு நேரம் சரியில்லாத ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. 2014 ஜூலை மாதத்திலிருந்து வருமானத்துல ஒரு குறைவு இருக்கும். இந்த அமைப்பு 2019 பிறகு, அதாவது இந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு ஒரு வருஷம் உங்களுக்கு சாதகம் இல்லாத நேரம் தான். ஆனா அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு வருகின்ற ஜூலை மாதம் 14 தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஜீவன அமைப்புகள்ல மாற்றம் ஏற்படும், கவலைப்படாதீங்க. வேலை தொழில் அமைப்புகள்ல வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இந்த ஒரு 4-5 வருஷமா வருமானம் இல்லாத நிலைமை உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த ஜூலை மாசத்துக்கு பிறகு நல்லா இருக்க போறீங்க. நான் சொல்லுகிறேன் இந்த மாற்றத்தை நீங்க ஒரு 3-4 மாசத்துக்கு மேலதான் உணர்வீங்க. ஆகவே இந்த வருஷம் போகட்டும், அடுத்த வருஷம் தை மாதம் ஆரம்பத்திலேயே கை நிறைய பணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. மனசு தளர விடாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு 4-6 வருஷ காலகட்டம் உங்க வாழ்க்கையில பணம்னா உங்களுக்கு என்னன்னு கத்துக் கொடுக்குற ஒரு காலகட்டம். இந்த வருஷம் ஜூலைக்கு பிறகு மாற்றம் வரும். அடுத்த தீவு பொங்கல்ல இருந்து வர்ற புது வருஷம், ஆங்கில புது வருஷம் பிறக்கிற நாள்ல இருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயோ. நேர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க. குருஜி பேசுங்க. சொல்லுங்கம்மா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 10:55. காலை 10:55. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி. துலாம் ராசி. துலாம் துலாம் லக்னம். துலாம் ராசி, துலாம் லக்னம். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும்? படிப்பு எப்படி இருக்கு? ஒரு 16 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாமா பையன் இருப்பான். 16 வயசு வரைக்கும் 8 உட்காந்து ராகுகேதுக்களோட சேர்ந்த குருதசை நடக்குது. கொஞ்சம் இப்ப வயசு என்ன, 7 வயசு தான். என்ன படிக்கிறாரு? 3 படிக்கிறாரா? 4 செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு. ஒரு 16 வயசு வரைக்கும் தம்பிக்கு வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாத தசை நடக்குது. துலாம் ராசி, துலாம் லக்னமாகி
எட்டுல ராகு கேதுக்களோடு பாவத்துவமா உட்கார்ந்துருக்கிற குருதசன் நடக்கிறதுனால கொஞ்சம் 16 வயசு வரைக்கும் சுமார் தான். அப்ப இந்த 16 வயசுன்றது ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்து பிளஸ் ஒன் காலகட்டம் இல்லையா? அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா அதற்கு அடுத்து வருகின்ற உச்ச சனி தசை, இந்த உச்ச சனி தசை வளர்பிறை சந்திரனோட, செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் வளர்பிறை சந்திரனோடு இருக்கிறார். லக்னாதிபதியே 9 இடத்துல, லக்னாதிபதி இயற்கை சுவராகி திரிகோண பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 இடங்கள்ல வலுத்திருந்தா அவர் யோகக்காரர். அந்த அமைப்பு உங்க மனுஷன் உங்க 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 குழந்தைக்கு நல்லா இருக்கு. ஆகவே 16 வயதிற்கு பிறகு சாதிக்கின்ற ஜாதகம். 16 வயசு வரைக்கும் கொஞ்சம் சோம்பலா தான் இருப்பார், கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், படிச்சத மறந்து போகும். ஒரு குழந்தைக்கு சாதகமற்ற தசை நடக்குதுன்னா அதனுடைய வயதிற்கேற்றார் போல தான் பலனை செய்யும். ஆகவே 16 வயது வரைக்கும் அவருக்கு முக்கிய கடமை என்னன்னா படிக்கிறது. இந்த 16 வயது வரைக்கும் படிப்பு வந்து சுமாராகத்தான் இருக்கும், அதே நேரத்துல கெட்டு போகாது. ஒரு ஒரு வேற லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே படிப்பை தடை செய்ய மாட்டார், ஆனா படிப்புல மந்தமாக்குவார். 16 வயதிற்கு பிறகு நடக்கிற சனி தசை, அதனை எடுத்து வருகின்ற புதன் கேது சுக்கர தசைகள், வாழ்நாள் முழுக்க 80 வயசு வரைக்கும் யோக தசைகள் வர்றதுனால குழந்தை பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு பிறகு மிகவும் நன்றாக படித்து, இப்ப உங்களுக்கு படிப்புன்னு மட்டும் நீங்க கேட்கறீங்கனாலே ஒரு ஒரு இது இருக்கிறதுனால தான் கேட்கறீங்க. துலாம் லக்னம் துலாம் ராசி, ராசி லக்னம் ரெண்டும் ஒன்னாகி இந்த குருதசை வர்றதே கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்பு தான். அதை விட இன்னொன்று நான் சொல்லுவேன், இந்த குழந்தை மகா அதிர்ஷ்டமான குழந்தை. ஏன்னா இந்த குருதசை 40 வயதுகள் போல ஒரு மிட் மத்தியம வயதுல வந்தா அந்த வயதிற்கே உரிய விஷயங்கள்ல அந்த ஆள் தடுமாறுவார். ஆக குழந்தையாக இருக்கும் போதே சாதகமற்ற பலனை தரக்கூடிய துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லக்கூடிய குருதசை வந்துட்டு போறதுனால 16 வயசுக்கு பிறகு அனைத்திலும் நிறைவாக இருப்பான். முக்கியமா 16 வயசுக்கு பிறகு படிக்க ஆரம்பிப்பான். கல்லூரி வாழ்க்கையை பற்றி கவலையப்பட வேண்டாம், அவனே தன்னுடைய அமைப்பு கேட்ட மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு இதை தேர்ந்தெடுத்து செட்டில் ஆகிற ஒரு ஜாதகம். ஆகவே 16 வயசுக்கு பிறகு குழந்தைக்கு ஜாதகமே கேட்க தேவையில்லை, ரொம்ப நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. இந்த நீங்க சீக்கிர திருமணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, எவர் ஒருவருக்கு சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கிறதோ, அந்த சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புல வந்து அவருக்கு உடனடியாக சீக்கிரமாக தாம்பத்திய சுகம், நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்புல சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அப்படிப்பட்டவர் ஒரு 50 காலம் 60 காலம், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா வயது 80 வயதா இருக்கும், 20 வயசுல வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 16 வயசா இருக்கும், அவருக்கு 80 வயசாயிருக்கும், 60 வயது வந்து நீடித்த தாம்பத்திய சுகத்தோடு நீடித்த தாம்பத்திய வாழ்க்கையோடு ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த அமைப்புகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்குமே சுக்கரன் ஆகிய சுபகிரகம் ஆகிய சுக்கரன் வந்து மிக வலுத்திருப்பார். வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம் ஐயா, மதுரை மாவட்டம் பேரையூர்ல இருந்து பேசுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை தரும், உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் மிக நல்ல மேன்மையான பலன்களை இந்த புத்தாண்டு தரும். யாருக்கு சந்தேகம் கேக்குறீங்க? ஐயா குழந்தை இப்ப பிறந்திருக்கு. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. மார்ச் மாசம் 2019. டேட் சொல்லுங்க ஐயா. 12 தேதி. அசோக் குமார். 12/3/2019. பிறந்த நேரம் சொல்லுங்கய்யா. பிறந்த நேரம் மாலை 4:30. மாலை 4:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ரிஷபம் ராசி, கிருத்திகை நட்சத்திரம். லக்னம் ஐயா? லக்னம் கடக லக்னம். மதுரை மாவட்டம் திருமங்கலம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க ஐயா. சரி இப்ப நான் ஒரு சரி கேளுங்க, சந்தேகம் கேளுங்க. அடுத்த வாரம் உலகமெங்கும் இந்த நேரத்துல பிறக்கிற ஒரு குழந்தை கண்டிப்பாக அரசனாகும் எழுதியிருந்தேன். அந்த ஒரு குழந்தை உங்க டைம் வச்சுதான் நான் டைமே கொடுத்தேன். அதுதான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி டைம் குருஜி கொடுத்துட்டாருன்னா எல்லாரும் அந்த நேரத்திலே பிறக்க குழந்தைய பிறக்க வைப்பாங்கன்ட்டு. சரி சரிங்க. சரி, ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜோதிடம் ஓரளவு அறிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும், அதாவது அரசன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல பிறக்கிற எல்லாருமே அரசன் ஆகிறது இல்லை. இன்னொன்னு ராஜயோகம்னு சொல்றோம், ஒரு துறையில வந்து ஒரு வலுவான ஆளுங்களை சக்கரவர்த்தின்னு சொல்றோம். இன்னைக்கு இளையராஜா அவர்களை வந்து இசை சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் இல்லையா?
அவர் இசையில சக்கரவர்த்தி, அவர் இசையில ராஜா. இப்ப அம்பானி அவர்களை தொழில் சக்கரவர்த்தின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஆமா, அது மாதிரி ஒருவர் அதிகாரம் பண்ணக்கூடிய அரசன் ஆவார். இந்த இந்த நேரத்தை பத்தி நான் எழுதியிருந்தேன், ஏன்னா தற்செயலாக அமைந்த ஒரு ஸ்பைரல் கலெக்சி போல கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா கூட இப்படித்தான் இருக்கும். கடக லக்னம், ரிஷபராசி, லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதியையும் லக்னத்தையும் குரு பார்க்கிறார், இன்னொரு இயற்கை சுபரான சுக்கரன் பார்க்கிறார். அப்ப இந்த அமைப்புல பிறந்த குழந்தை, இப்ப இந்த குழந்தை பிறந்த ஒரு ஒரு மாசம் 40 நாள் ஆச்சா, இந்த 40 நாள்ல உங்க பேர் வைக்கலங்க? பேர் ரெண்டாவது, அதாவது ரோஜாவை எந்த பேரிட்டு கூப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். அது மாதிரி ரோஜாவை எந்த பேர் வச்சு கூப்பிட்டா என்ன? சாஸ்திரம், நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது, ஜோதிடம் சொல்லல, நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது, உடல் கொடுத்த தாயும் தகப்பனும் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சா கூட அது நல்ல பேர் தான் சொல்லுது. அதனால பேர்ல ஒண்ணுமே கிடையாது, பேர்ல வந்து மாற்றங்கள், பேரில் பேருனால ஒருத்தர் நல்லா இருப்பான்னு சொன்னா கோவில் வாசல்ல பிச்சைக்காரனே இருக்க மாட்டான். நம்ம எல்லாருக்குமே பேரை மாத்தி வச்சுட்டு கொடி சொன்னா மாத்திடலாம். கர்மாவின் அடிப்படையில தான் இது நடக்குது. இந்த அமைப்புல வந்து குழந்தை மிக அருமையான ஒரு அமைப்புல பிறந்திருக்கு. இந்த அரை நேரம் தள்ளி பிறந்திருக்கிறத பார்க்க வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம், சந்திரன் உச்சம், அருமையான யோக அமைப்பு, வளர்பறை சந்திரன், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். ஆக ஏதேனும் ஒரு துறையில, இப்ப வந்து 15 வயதிற்கு பிறகு அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய ஆர்வங்களை வச்சுதான் வந்து நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க போகணும். இந்த குழந்தை, இந்த குழந்தை பிறந்த இந்த 40 நாள் உங்க குடும்பத்துல நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கும். அது நீங்க அதை கூட நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். ஒரு எப்போது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு யோக அமைப்புகள் பிறக்குதோ, யோக அமைப்போடு ஒரு குழந்தை பிறக்கிறதோ, அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக அந்த தாயும் தகப்பனும் நல்லா இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை வந்து, நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்த 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு சொந்த வீடு வாங்குறோம்னா நம்முடைய உழைப்பால் அந்த சொந்த வீடு வாங்கினதா நான் சொல்ல மாட்டேன், ஜோதிடமும் அவங்க அப்படி சொல்லல. அந்த குழந்தை பொதுவா சொல்லப்போனா ஒரு குழந்தையின் முதன்மையான வேலைக்காரர்கள் அம்மாவும் அப்பாவும். அதான் உண்மை. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை செஞ்சு அந்த முதலாளிக்கு சேர்த்து வைக்க போறீங்க. ஒரு நல்ல ஒரு குழந்தை வந்து மிகப்பெரிய யோக அமைப்புல பிறக்கும் போது தாயும் தகப்பனும் நல்ல வேலைக்காரர்களாக இருந்து, ஒரு ஆத்மார்த்தமான வேலைக்காரர்களாக இருந்து நல்ல சொத்து பத்துக்குள்ள சேர்த்து வைப்பீங்க. அந்த அமைப்புல இந்த குழந்தைக்கு தாயும் தகப்பனும் நீங்க ஒரு நல்ல நல்ல வேலைக்காரர்களா இருப்பீங்க. இந்த குழந்தை மிகப்பெரிய எதிர்காலத்திற்கு, லக்னாதிபதி உச்சம், லக்னத்தையும் ராசியையும் குறிப்பார்க்கிறார், அனைத்து அமைப்புகளும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு அமைப்புலேயே இருக்கிறது. இதை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் பிறக்க போகும் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க யோக தசை, இந்த குழந்தையுடைய 3 வயதிற்குள்ளேயே தகப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றம் வரும். இவனுடைய இந்த இந்த குழந்தையுடைய 13 வயசுலேருந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைமைக்கு உங்கள் குடும்பமும் போகும். ஆகவே ஒரு தொழில் அமைப்பில் முதன்மையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இந்த குழந்தைக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சீக்கிரம் திருமணம் ஆகிறத பத்தி சீக்கிரம் திருமணம் அதான் பேசுறேன். அவர் 80 வயது வரைக்கும் நீடித்த தாம்பத்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற ஒரு அமைப்புகளை பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருப்பார், 7ஆம் அதிபதி வலுவாக இருப்பார். அந்த அமைப்புகள்ல தான் வந்து கண்டிப்பாக வந்து நீடித்த தாம்பத்திய சுகம் சின்ன வயசுல இருந்தே கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பா இருக்கும். மனைவி வந்து அவருக்கு ஒரு அட்ஜஸ்டபிளா இருப்பார், அவரே வந்து மனைவிக்கு அடங்கினவரா இருப்பார். இப்ப வந்து மனைவி அட்ஜஸ்டபிள்னு சொல்றதை விட மனைவிக்கு விட்டு கொடுத்து போகின்ற ஒரு தன்மையோடு அந்த ஆண் இருப்பார். குடும்ப வாழ்க்கை என்பதே ஒரு விட்டு கொடுத்து போவதன் மூலம் சிறப்பாக நம்ம இருக்கிறது தான். மனைவி வந்து கோவப்படும் போது தான் கொஞ்சம் அடங்கி போவதும், கணவன் வந்து கோவப்படும் போது மனைவி கொஞ்சம் பொறுத்து போவதும் தான் ஒரு குடும்ப வாழ்க்கை, நீடித்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இது போன்ற குணங்களை தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவருக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு நல்ல மனைவி, நல்ல மனைவினா நான் இவர் ஒய்ஃப் பேச்சை கேட்பேன் அடிக்கடி. நான் சொல்றது வந்து குடும்ப தலைவர் வந்து ஆணாக இருந்தாலும் குடும்பத்தை நிர்வாகம் பண்றவ நிர்வகிக்கிறவ பெண் அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு அமைப்பு. ஆகவே குடும்பத்தை ஒரு ஒரு ஆண் வந்து வெளியிலிருந்து சம்பாதிச்சு, இப்ப நான் சொல்ற சமூக கட்டமைப்புகள் நம்ம குடும்பம் நம்ம கலாச்சாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் வேலைக்கு போல, ஆண் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய சம்பளத்தை தன்னுடைய வருமானத்தை மனைவி கிட்ட கொடுத்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வச்சாங்க. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலைக்கு போகின்ற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. குழந்தைய வந்து நம்ம ஸ்கிரச்சில் விட்டுட்டு தான் நம்ம வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் சூழலும் வந்து விட்டது. அப்படி இருப்பினும் பெண்ணுக்கு வந்து இயல்பாகவே ஒரு சிக்கனமும் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கின்ற ஒரு தலைமை தாங்கிற திறமையும் பக்குவமும் இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்முடைய சமூக கலாச்சாரத்தின்படி பெண்ணை முதன்மையாக வைக்கிறோம். அப்ப இந்த பெண்ணை முதன்மையாக வைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு சுக்கிரன் கொடுப்பார். எவர் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறாரோ, சுக்கிரன் பாப கிரகங்களோடு சேராமல் இருக்கிறாரோ, அவர் பெண்ணை புரிந்து கொள்வார், அதோடு பெண்ணை மதித்து நடப்பார். பெண்ணை மதிக்கின்ற சமூகம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல
பெண்ணை மதிக்கின்ற வீடும் நன்றாக இருக்கும். அப்ப ஒரு பெண்ணை மதிக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் மேல பொறாமப்படாம என்னுடைய மனைவி புத்திசாலியாக இருக்கிறார் அப்படின்றத பொறாமையாக நினைக்காமல் பெருமையாக நினைக்கின்ற ஒரு அமைப்புல பெண்ணை பாதுகாக்கின்ற பெண்ணுக்காக ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு ஆண் அந்த பெண்ணால நல்லா இருப்பாரு, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதற்கு அமைப்பு ஜாதகத்துல வந்து சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். எவர் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாபக்கிரகங்களோடு சேராமல் ஆட்சி உச்சம் போன்ற ஒரு அமைப்புகள்ல இருந்து அந்த அமைப்புகளுடைய தசாபக்திகளும் வருமாயின் சுக்கரதசா வருமாயின் அவர் பெண்ணை மதிப்பார். பெண்ணை மதிக்கின்ற சமூகம் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னாலே பெரிய இதுல பாத்தீங்கன்னா பெண்ணாலதான் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கும். உதாரணமா கண்ணகி எடுத்துக்கங்க, கண்ணகினால மதுரையே எரிஞ்சதுன்னுவாங்க. எப்போதெல்லாம் சமூகத்தில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்களோ அப்போது அந்த சமூகம் வீழ்ச்சியை சந்திக்கும் அல்லது அந்த தலைமுறை வீழ்ச்சியை சந்திக்கும். ஏன்னா பெண் என்ற வந்து ஒரு ஒரு ஆணும் வாழ்க்கையே வந்து ஆணும் பெண்ணும் கலந்து உருவாகின்ற ஒரு மகா இணைப்புலதான் வந்து வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை முடிகிறது அப்படித்தான். பழமொழியே உண்டு, பெண்ணாலதான் அந்த சாம்ராஜ்யம் சரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா கூட என்னன்னா ஹெலன் சம்பந்தப்பட்டது, இந்த ட்ராய் சம்பந்தப்பட்டது, எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களால் நடக்கின்ற யுத்தமாக இருக்கும், ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தியதால இருக்கும். பெண் வந்து என்னைக்குமே பழிவாங்க மாட்டா அப்படின்னு சொன்னாலும் பெண்ணால பழிவாங்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யங்களும் இது வந்து அதிகமாக இருக்கும். இந்த அமைப்பின்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்ணை பாதுகாக்கின்ற குடும்பமும் பெண்ணை வந்து பாதுகாக்கின்ற கலாச்சாரமும் வந்து ஒரு உயர்வானதாகவே இருக்கும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படித்தான். ஆகவே சுக்கிரன் எவர் ஒருவருக்கு சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கிறாரோ, சுக்கிரன் வந்து எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறாரோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கும். இந்த அடுத்த வாரம் பிறக்க போக அரசன் கட்டுரை பத்தி நம்ம சொன்னோம். அப்ப அதுல வந்து என்னன்னா இப்ப இதுல கூட சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விமர்சனங்கள் வந்தது, மாலைமலர் ஆட்சிகள்லயே நிறைய கடிதங்களும் வந்திருக்கு, தொலைபேசியிலையும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வந்து இந்த மாதிரி இந்தந்த குறைபாடுகள் இருக்கும்போது, உதாரணமாக எட்டில் சூரியன் வலுவில்லாம இருக்கும்போது அவர் எப்படி அரசனாக முடியும். நான் ஏற்கனவே இந்த சுபத்துவம் சூட்சும வலு அமைப்புகள்ல வந்து நான் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகளுக்கு வந்து இந்த 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் கிடையாது அப்படின்றதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கட்டுரைகளே நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம். எப்படின்னு சொன்னா ஜோதிடத்துல வந்து பலன் சொல்வதற்கான ஒரு உயர்நிலை புரிதலாக இந்த சுபத்துவ அமைப்புகளை நம்ம சொல்றோம். எப்போது வந்து ஒரு கிரகம் சுபத்துவமாக அதிகமான சுப கிரகங்களோடு சேர்ந்து நவாம்சத்துல சுப வர்க்க சக்கரங்கள்ல வந்து சுப அமைப்புகள் இருந்தா அந்த கிரகம் வந்து நல்ல பலனைத்தான் செய்யும். 12, 8, 6 மறைந்திருந்தால் கூட, அப்ப இந்த மறைந்திருந்தால் கூட அவர் வந்து நல்ல பலனை செய்யணும் அப்படின்னா அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க அல்லது பொதுவான ஜோதிட விதிகளின்படி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சாலே அவர் வந்து பலனை தரமாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அரசாங்க வேலை இருக்கலாம், அரசாங்க வேலை 12, 6, 8 சூரியன் மறைஞ்சா அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கிடையாது. நீங்க அரசாங்க வேலை இருக்கிறவங்க இதை பாத்தீங்கன்னா 6, 8, 12 இடங்கள்ல மறைந்திருந்தாலும் அவர் அரசாங்க வேலையில இருப்பார். நீசமாக இருந்தாலும் அவர் அரசாங்க வேலையில இருப்பார். அதற்கு காரணம் என்னன்னா அந்த சூரியன் சுக்கரனோட சுக்கரனை அஸ்தங்கம் செய்தோ அல்லது குருவின் பார்வையிலேயோ அல்லது வேறு விதமான அமைப்புகள்ல அம்சத்துல நவாம்சம் என்று சொல்லப்படக்கூடிய வர்க்க சக்கரத்துல குருவோடு இணைந்தோ சுக்கரனோடு இணைந்தோ இந்த மாதிரியான சுபத்துவ அமைப்பு இல்ல, குரு சுக்கர வீடுகள்ல அமைந்தோ இருப்பார். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரன் இது கிரகங்கள் சுபத்துவ சூட்சுமோடு இருக்கோ அப்ப அந்த ஜாதகம் யோக ஜாதகமா இருக்கும். இப்ப இந்த நேயர் கேட்டார் இல்லையா, இந்த நேயர் கேள்வி கேட்டதுல வந்து எட்டில் சூரியன் மறைந்தால் அவர் எப்படி அரசனாவார் அப்படின்ற சந்தேகம் ஏற்கனவே இந்த கட்டுரை எழுதியிருந்தோம். அடுத்த வாரம் பிறக்க போகும் அரசன் கட்டுரையில எப்படி வந்து எட்டுல சூரியன் மறைஞ்சிருக்கு, எப்படி வந்து நீங்க அரசனாவார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா சிம்மம் வலுக்காம இருந்தாலே அரசனாக முடியாது, சிம்மத்துல பாவக்கிரகங்கள் இருந்தாலே அரசனாக முடியாது அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இத நான் என்ன உதாரணமா சொல்லணும்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 95 காலம் வாழ்ந்து மறைந்த, கிட்டத்தட்ட ஒரு 70 காலம் அரசியல்ல இருந்த, இன்னும் சொல்லப்போனா ஒரு 50 காலம் அரசியல்ல அச்சாணியாக இருந்து எம்எல்ஏ பதவியில இருந்து 5-6 முதலமைச்சரா இருந்த கலைஞர் அவருடைய ஜாதகத்துல சிம்மத்தில் ராகு இருப்பார். அப்ப சிம்மத்தில் இருக்கிற ராகு வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து அரசு பதவியை கொடுத்தது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு ஜோதிடத்துல வந்து 2-3 இணை அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. பாவகம் வலுவாக இருக்க வேண்டும், பாவகாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், அந்த காரக கிரகம் வலுவாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்ப வந்து ஒருவருக்கு ஆதிபத்தியம் சொல்லப்படக்கூடிய பாவகம், பாவகாதிபதி, காரகன் இந்த மூவரும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில அவருக்கு அந்த 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 பலனுடைய முழு அமைப்புகள் கிடைக்கும். அந்த பலனுடைய முழு அமைப்புகள் கிடைக்காம பாதி அமைப்புகள் இருக்குன்னா அந்த 3-1 வீக்கா இருக்கும்.
இந்த மூணுமே வீக்கா இருந்தா அவருக்கு அந்த விஷயங்களே கிடைக்காதுன்னு அர்த்தம். அதாவது ஐந்தாம் அதிபதி, ஐந்தாம் பாவகம், குரு, இந்த மூன்றும் வலுவாக இருக்கும்போது அவருக்கு நிறைவான புத்திர பாக்கியம் இருக்கும், அந்த குழந்தைகள் நன்றாகவும் இருப்பார்கள். ஐயா ஒரு காலர் பார்த்துக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம். ஐயா யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? என் பேர் பாலாஜி, நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். பாலாஜி, பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 5/2/1963. 5/2/1963. ராத்திரி 9:30. இரவு? இரவு 9:30. 9:15. 9:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேக்கணும்? மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், என்ன கேள்வி கேக்கணும்? சார், நான் ஒரு சயின்டிஸ்ட், ரூரல் சயின்டிஸ்டா இருந்தேன். சயின்டிஸ்டா இருக்கீங்க? ஆமா. உங்களுக்கு ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும், வானவியல் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். இருக்கு. 2010 ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2010 ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, 2015 15 வரைக்கும் நல்லா வந்தது புதன் திசையில. சரி. அதுக்கப்புறம் 2015 சரிவு தொடங்கி புதன் திசையில என்னெல்லாம் சம்பாதிச்சேன்னா எல்லாம் போயிருச்சு. 16 தான், 15 கூட கிடையாது. 16 இருந்து உங்களால சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியல. 16 இருந்து 16 பறக்கும் போதே நல்லா இல்ல. ஆமா, பறக்கும் போது நல்லா இல்ல. ஆமா, இப்போ வந்து எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன். திருப்பி எழுந்து வருவேன்னா நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கினேன் சந்திர. ஆனால் இப்ப எழுந்து போனா மறுபடியும் கம்பெனி ரிவைவ் ஆகுமா அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் பாதிச்சிருக்கு இப்போ. ஆமா, நரம்பு சம்பந்தமா. ஆமா, 2016 இருந்து ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்ட, அதாவது பாபத்துவ சனி பக்தி ஆரம்பிச்சிருந்தே நல்லா இல்ல. ஆமா, ராசிக்கு 8 இடம், தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிற அருமையான சந்திராதி யோகத்துல பாதி இருக்கிற யோக ஜாதகம். புதன் தச சனி பக்தி 2016 பறக்கும் போதே நல்லா இல்ல. கரெக்டா? அப்ப சரி ஆரம்பிச்சு. ஆமா, அதுதான் 2015 சரி ஆரம்பிச்சு, சிவியரான அமைப்பு சனி பக்தி தான். ஆக ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம். கன்னியா லக்னம், மிதுன ராசி, ராசிக்கு 7 புதன் சுக்கரன் இருக்கிறதுனால ஜோதிட ஆர்வம், ஜோதிட அறிவு, நீங்களே ஒரு குட்டி ஜோசியர் இருப்பீங்க. இப்ப இந்த அமைப்பின்படி கேது தசை செவ்வாய் பக்தி முடிஞ்சவொன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், கடன், நோய் எதிரி, இந்த அமைப்புகள் தீரணும். 2021 8 மாசம் வரைக்கும் கேது தசை செவ்வாய் பக்தியிலிருந்து மறுபடியும் ஒரு மாற்றம் உண்டு. இப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா, மறுபடியும் எந்திரிப்பனான்ட்டு. இந்த கேள்வியே அனாவசியமானது. சுக்கரதசை வரப்போது, மிகப்பெரிய யோகத்துல தர்மகர்மாதிபதி அமைப்புல 9-10 குடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து 9-10 இடங்களை பார்த்து வளர்பறை சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற சந்திரனுடைய பார்வையில இருக்கிற சுக்கரதசை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த கேது தசை செவ்வாய் பக்தி வரைக்கும் உங்களுக்கு நிறைவான பலன்களை தராது, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்னும் 1.5 வருஷம், 2021 8 மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தசை ராகு பக்தியில இருந்து, கேது தசை ராகு பக்தியிலிருந்து உங்களுக்கு மாற்றம் செயல்பட ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான், ஒரு 2 வருஷம் சுமாரா தான் இருக்கும். சுக்கர தசையிலிருந்து நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் கேது தசை ராகு பக்தியில அந்த மாற்றம் உண்டாகும். செவ்வாய் வரைக்கும் கடன், நோய் இது ரெண்டும் இருந்துதான் தீரும், கேது தசை செவ்வாய் பக்தி வரைக்கும். ஏன்னா கேதுவே வந்து சனி செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார், அதனாலதான் நீங்க சரியா ஆரம்பிச்சிட்டீங்க. கேது திசையில நீங்க நன்றாக இருக்க கூடாது அப்படின்றதுனால புதன் தசை சனி பக்தியில உங்களுக்கு சரிவுகள் வந்துருச்சு. அப்ப அந்த புதன் தசை எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகு கேதுக்கள் செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது, குரு சுக்கரனுடைய சுபருடைய அமைப்புகள் தான் இருக்கணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி வந்து நீசனாகி பாபத்துவம் பெற்று ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில இருக்கிறார். அப்ப இந்த அமைப்பு அத்தனையுமே வந்து கேது தசை உங்களுக்கு முழுக்க முழுக்க கெடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி கேது திசையில் நீங்கள் நன்றாக இருக்க கூடாது என்பதற்காக உங்களுக்கு புதன் தசையின் கடைசி பகுதியான நிறைவு பகுதியான சனி பக்தியில கடன், நோய் ரெண்டுமே வந்துருச்சு. ஏன்னா அவர் பாபத்துவ சனி ஆறாமிடத்து பலன்களை மட்டுமே செய்வார். சுக்கரதசை ஆரம்பத்துல இருந்து நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுனால கேதசை ராகு பக்தியில ஒரு மாற்றம் உண்டாகி அந்த மாற்றத்தின் மூலம் நீங்கள் கடன்களை அடைத்து ஆரோக்கியத்தோட புதன் தசையிலிருந்து சுக்கரதசையிலிருந்து இருப்பீங்க. ஆகவே இன்னும் 1.5 வருடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். கேது தசை செவ்வாய் பக்தியிலிருந்து உங்களுடைய கடன் நோய் அமைப்புகள் தீர ஆரம்பிக்கும், ராகுல ஒரு மாற்றம் ஏற்படும், அது ஒரு 2 வருஷம் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அஸ்திவார வேலைகளை செய்யும். சுக்கரதசை உங்களுக்கு முழுமையான தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யும். ஒரு நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, ஒரு லக்ஸரியான அமைப்பு, ஒரு புத்திசாலித்தனமான துறைகளில் அதிகமான முதலீடு செய்து அதை முன்னேற்றி கொண்டு போகின்ற ஒரு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே 2011 8 மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றம், 2021 8 மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க.
எழுந்த பெருமையை மீட்டுடுனா அது போதும். உறுதியாக சுக்கிரன் 9 குடையவர், 2 9 குடையவர், அந்தஸ்து கௌரவம், லக்ஸரியான வாழ்க்கை, நிம்மதியான அமைப்பு, ஒரு எதிலும் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல மிக அருமையாக இருக்கிறார். அந்த அமைப்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறது. ஏன்னா அம்சத்துல அவர் வந்து இவரோட வீட்டுல இருக்கிறார், சுயேச்சா இந்த மூலம் 2 பாகத்துல உட்கார்ந்து அவருடைய அம்சத்துல அவருடைய வீட்டிலே இருக்கிறார். சுக்கிரன் அம்சத்திலும் அவர் வீட்டுல இருந்து ஆட்சியாக இருக்கிற அமைப்புல மிக அருமையான நல்ல பலன்களை செய்வார். வாழ்த்துக்கள், முன்ன விட நன்றாக இருப்பீங்க சுக்கரதசில, ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ஆயிட்டதுக்கு நன்றி ஐயா. ஐயா, விளையாட்டு வீரர்களின் அமைப்புகள் பற்றியும் நேரோட அனைத்து சந்தேகம் அழகான விளக்கம் தந்தீங்க ஐயா, நன்றி ஐயா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் குருஜி நேரம் நிறைவு பெறுகிறது. இத்துடன் குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.